அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் மற்றும் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல் கொடுத்து விடுங்க. என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் பழைய ஐடி கார்டு இருக்கும், அதில் ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது. கலர் இப்போ வந்து கலர் ஐடி கார்டு வந்து இப்போ அதாவது பிளாஸ்டிக் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஏர்லேயர் வந்து நமக்கு வந்து லேமினேட் பண்ண ஐடி கார்டு தான் வந்துச்சு. இப்போ கலர் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து கலர் பிளாஸ்டிக் கார்டு அடுத்து அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறங்க முதல்ல சொல், நாளைக்கு அடுத்த பார்ட் டூவில் வெளியிடுறேன். இப்போ ஃபோட்டோ மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஏற்கனவே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ. அதோடய லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம போர்ட்டலில் இந்த போர்ட்டலில் இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எப்பிக்கு நம்பர் நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்னுடைய ஐடி என்னுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நான் இப்போ லாகின் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சின்ன என்ட்ரி கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தொகுப்புகளாக நிறைய வீடியோக்கள் இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டு, கிராம சபை தொகுப்பு, ஆர்டிஐ கிராம சபை ஆலோசனைகள், கோவிட் 19, ஜிபிடிபி, லோக்கல் படி, இப்படி ஒவ்வொன்றும் தொகுப்புலாம் நிறைய வீடியோக்கள் இருக்குது. கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்கும், டைம் இருக்கும்போது பாருங்கள். இதில் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் லெஃப்ட் சைடில் நான் காமிக்கிறேன் இதெல்லாம். லெஃப்ட் சைடில் கரெக்ஷன் இன் பர்சனல் டீட்டெயில், இது என்னுடைய இது, நான் இதில் இப்போ லாகின் பண்ணியிருக்கேன் என்னோடய ஐடி பாஸ்வேர்ட் போட்டு. ரைட் சைடு கார்னரில் லாங்குவேஜ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிடுங்க. எனக்கு ஃபோட்டோ வந்து பழைய ஃபோட்டோ இருக்குது, ஃபார்ம் 18 செக்ஷன் 13(1) & 26 ரூல் படி இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம். இதில் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கிடுங்க. உங்கள் தொகுதி சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணலான்னா இதில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. நேம், ஃபோட்டோகிராஃப், எலக்டர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி நம்பர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நேம் ஆஃப் ரிலேட்டிவ், டைப் ஆஃப் ரிலேஷன், ஜெண்டர் எல்லாமே மாற்றலாம். நான் மாற்ற போகிறது ஃபோட்டோ மட்டும்தான் மாற்ற போகிறேன், நான் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணலை, அதை மட்டும்தான் மாற்றுறேன். ஃபோட்டோ மட்டும் இப்போ இதில் சூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் ஷோ ஆகுது. நான் இப்போ கலர் ஃபோட்டோ, முன்னாடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ வந்துச்சு. கலர் ஃபோட்டோ ஐடி கார்டு இது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் பிளாஸ்டிக் ஐடி கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அதுவும் போடுவேன். நாளைக்கு பார்ட் 2 அதை நான் வெளியிடுறேன். இப்போ எந்த பிளேஸ்லேருந்து பண்ணுறேங்கிறது கேட்குது. ஓகே, அளவுக்கு அப்புறம் அந்த கேப்சா கோட் டைப் பண்ணிடுங்க. ஃபில் ஆர் ரெக்யூர்டு சம்திங் எரர் அடிக்குது. ஓகே, ரீஜினல் லாங்குவேஜில் பெயர் அடிக்க சொல்லுது. என்னுடைய பெயர் ஜான்சன் முனுச்சுள்ளின் சின். இது ஒன்றும் எரர் அடிச்சிருக்கு, ஸ்டார் போட்டிருக்காங்க, மற்ற எதுவுமே ஸ்டார் போடலை நமக்கு. எனக்கு ஓட்டர் ஐடியிலையும் இதே போல் தான் இருக்குது. ஸோ அப்படியே டைப் பண்ணிட்டேன். வேறு எதுவும் ஷேர் நேம்லாம் எதுவும் கொடுக்கல, என்னுடைய பேர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபோட்டோ ஏற்கனவே அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ அகெயின் அந்த கோடு எல்லாம் இருக்குது, சப்மிட் கொடுக்குறேன். இதோடய ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது அதை நம்ம பார்த்துருவோம். எனக்கு இப்போ நான் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிடுதேன் ரெஃபரன்ஸுக்கு, திரும்ப செக் பண்ணுறேன். தான் ஓகே. இப்போ நம்ம அதை எப்படி செக் பண்ணலாங்கிறது, அந்த இந்த ட்ராக் ஸ்டேட்டஸ் லிங்கும் நான் அதில் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருவேன். இது ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தா
ஃபோட்டோ பிஎல்ஓ அப்பாயின்மெண்ட்டு போவோம், ஃபீல்டு ஒர்க் விஷயமாக அக்செப்டட் ரிஜெக்டட். இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபோட்டோ மாறியிருக்கும், அப்புறம் லேட்டஸ்ட் கலர் ஐடி கார்டில் வாங்கிக்கலாம் கலர் ஃபோட்டோ. இப்போ கலர் ஐடி கார்டு அப்ளை பண்ணால் கலர் ஐடி கார்டு வந்துடும், ஆனால் ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுற பார்த்துருக்கோம். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.